என்னென்னா ரொம்ப முக்கியமான விஷயம், நாங்கள் வந்து ஒளிமறைவாக வாங்கலை, வெளிப்படையாக ஆர்டிஜிஎஸில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. இதில் தார்மீகமான குற்றச்சாட்டு அப்படின்னா மொராலிட்டி கிரவுண்டில் மிஸ்டேக் இல்லைங்கிறதுனால தான் வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்டிருக்கு. அது குறித்து தேர்தல் கணக்கில் ஒப்படைச்சிட்டிங்களா என்று கேட்டால், மாலன் சார் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து தேர்தல் கணக்கு ஒப்படைச்சிருக்கிறோம். அது சார் பார்த்துருக்கிறது ஆந்திர பிரதேஷ் ஒடிசா மட்டும்தான் பார்த்துருக்கிறார். அதுதான் பப்ளிஷ் ஆகிருக்கு, அதுதான் பப்ளிஷ் ஆகிருக்கு. ஆந்திர பிரதேஷ் ஒடிசா மட்டும்தான் பப்ளிஷ் ஆகிருக்கு, மீதி பப்ளிஷ் ஆகணும். நாங்கள் ஒப்படைச்சிட்டோம். தேர்தல் கமிஷனுக்கு சார் மாதிரியான ஆட்கள் ரைட் டு இன்ஃபர்மேஷனில் கேட்க முடியும், அது பகிரங்கமான விஷயம். நாங்கள் சப்மிட் பண்ணியிருக்கோம். தமிழ்நாட்டிலிருந்து மார்க்சிஸ்ட் கட்சி 13 கோடி ரூபாய் செலவு பண்ணதுக்கான கணக்கு தாக்கல் பண்ணியிருக்கு. நாங்கள் கோயம்புத்தூர் மதுரையில் 81 லட்சம் ரூபாய்க்கு தேர்தல் செலவினங்கள் செய்திருக்கிறோம். இதே போல் மற்ற பகுதிக்கு செலவு செய்திருக்கிறோம். இதில் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய ஊழியர்களோ மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய பல்வேறு விதமான பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தோழர்களோ யாரும் சிங்கிள் நயா பைசா எடுக்கலை, எடுக்க மாட்டாங்க. இன்றைக்கு வரைக்கும் எங்களுடைய ஊழியர்கள் நாங்கள் போய் வேலை செய்யக்கூடிய வேலையில் சார் தெரியும், நாங்கள் வந்து குன்னத்தில் ரெண்டு அம்சங்கள் இருக்கு. நீங்கள் வந்து நாங்கள் ஒன்றும் ஒளிவு மறைவாக ரகசியமாக பெட்டி வாங்கலை, மாறாக வங்கியில பண வங்கி பரிவர்த்தனையாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அதனால தானே பரிவர்த்தனையாக நடந்ததுனாலேயே தார்மீகம் அப்படின்னு பேசும்போது அங்கதானே தார்மீகம் இருக்கு. பெட்டி தனிப்பட்டவங்க பெட்டி வாங்கல, கட்சிக்கு அதிகாரப்பூர்வமான வகையில டிரான்ஸ்பர் பணம் பண்ணிருக்காங்கன்றதுனாலேயே அது தார்மீக அடிப்படையில் நியாயமானதா அப்படின்ற கேள்விதான் திரு மாலன் எழுப்புறது. இவ்வளவு ஒரு பொது வாழ்க்கையில வெளிப்படை தன்மையை பேசுற ஒரு கட்சி வெளியிடுறதுங்கிறது திமுகவினுடைய தாக்கலை தெரிந்து கொண்டு வாங்கி வெளியிடுறாங்க. அது மார்க்சிஸ்ட் கட்சி முழுமையா தெரிஞ்சு தாக்கல் பண்ணி இருக்கிற விவரங்களை தெரிஞ்சு வெளியிடலாமே. அப்ப மார்க்சிஸ்ட் கட்சியை டேமேஜ் பண்ணணும். நீங்க இன்னைக்கு இந்தியால முழுக்க முழுக்க முதலாளித்துவ உலகமயமாக்கல் தாராளமயமாக்கல் பொருளாதார கொள்கையை எதிர்த்து வலுவாக சண்டையிடக்கூடிய ஒரு வர்க்க கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி. அதை நீங்கள் மொராலிட்டி கிரவுண்டில் டேமேஜ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் எல்லாரும் டேமேஜ் பண்ணிகிட்ருக்குறாங்க. எங்களை பொறுத்தவரை நாங்கள் டேமேஜ் ஆகலை, ஆக போகிறதில்லை. ஏன்னா நாங்கள் இது குறித்த அனைத்து விவரங்களையும் தாக்கல் பண்ணியிருக்கிறோம். எந்த இடத்துலையும் மார்க்சிஸ்ட் கட்சி ஊழியர்கள் தனிப்பட்ட முறையில் பலனடைந்தாங்க சொல்ல முடியுமா? முடியாது. இன்னைக்கு ஊடகம் இந்த 10 கோடி குறித்து இவ்வளவு விவாதிக்கக்கூடிய விஷயம் வரவேற்கக்கூடியதான், தப்பெல்லாம் இல்லை, விவாதிக்கணும். இதனொட்டி நியாயத்தையும் அநியாயத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணணும். ஏன் 27,000 கோடி ரூபாய் மொத்தமே 60,000 கோடி தான் செலவு, அதில் 27,000 கோடி ரூபாய் பாஜக செலவு பண்ணியிருக்கு. இது யார் சொல்கிறா? சென்டர் ஃபார் மீடியா ஸ்டடிஸ் சொல்லுது. அது குறித்த விஷயத்தில் தனிப்பட்ட வாக்காளர்களுக்கு 12,000 இருந்து 15,000 கோடி ரூபாய் கொடுத்த கணக்கு இருக்கு. விளம்பரத்துக்கு கொடுக்கப்பட்ட தகவல் 25,000 இருந்து 30,000 கோடி கொடுக்கப்பட்டதாக இருக்குது. இப்படியான விவரங்கள் அதில் இருக்கு. இது குறித்தெல்லாம் விவாதிக்கக்கூடிய ஒரு திறனை ஏன் ஊடக உலகம் பெறவில்லை? சரி, அதுதான் ரெண்டு கேள்வி இருக்கு. நீங்க கேட்கறதுல ரெண்டு அம்சம் இருக்கு. ஒன்னு, பிஜேபி அதிகபட்ச செலவு செஞ்சு அதை கேள்வி கேட்டீங்களான்னு கேட்குறீங்க. அதுக்கான கேள்வியை திரு குமர குருட் வைக்கலாம். ஆனால் எனக்கு என்ன ஒரு கேள்வி அதில் வருதுன்னா, ஒரு கட்சி தன் வலிமைக்கு உட்பட்டு தான் தன்னுடைய அதிகாரத்தை செலுத்தியோ தன்னுடைய செல்வாக்கை செலுத்தியோ நன்கொடை பெற்று செலவு செய்து அது அந்த கட்சியோட இது. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சி இன்னொரு கட்சியிடம் நன்கொடை பெற்று நீங்கள் செலவு செய்கிறீங்க. நாங்கள் யாருக்கும், அதாவது கார்பரேட்டுக்கிட்ட சலுகை வாங்கக்கூடியவங்க கார்பரேட்டுக்காக வேலை செய்யக்கூடியவங்க கார்பரேட்டுக்கிட்ட வாங்கியிருக்கிறாங்க. நாங்கள் திமுக இடத்துல வாங்கியிருக்கிறோம்னா திமுகவினுடைய நண்பர்களுக்கும் திமுகவினுடைய மற்ற கூட்டணி கட்சியையும் வெற்றி பெற செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பில் கூட்டணியை இதில் வந்து பலப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. அதில் மார்க்சிஸ்ட் கட்சி நாங்கள் தப்பான வழியில் பணம் வாங்கலை, ஓப்பன் ட்ரான்ஸ்ஃபராக நீங்கள் வந்து கொடுத்துருங்க. அதை வந்து எப்படி சட்டப்படி செலவு பண்ணணுமோ அந்தபடி செலவு பண்ணியிருக்கிறோம். இதில் எந்த இடத்துலையும் மார்க்சிஸ்ட் கட்சி தன்னுடைய ஊழியர்களுக்கோ தன்னுடைய விஷயத்துக்கோ எடுத்துகிட்டு போகல.